பழுதாகி செயலற்று கிடக்கும் உழவு இயந்திரம், கதர் மற்றும் கரும்பு அறுவடை செய்யும் இயந்திரங்கள், நாற்று நடும் மிஷின்கள் மற்றும் டிராக்டர் போன்ற வாகனங்களின் சாவியை மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஈடுபட்டனர். அப்படியே இருக்கு சார், இருங்க போட்டோ எடுத்து முடிச்ச ஓடி எடுத்துக்கலாம். சார் இங்க பாருங்க, எடுங்க எடுங்க எடுங்க. ஆ ஓகே, வாங்க நடந்து வாங்க சார். அப்படியே அண்ணா இங்க பாருங்க அண்ணே, அண்ணா வாங்க நடந்து வாங்க. அப்படியே நடந்து வாங்க, வாங்க வாங்க. அப்படியே நடந்து வாங்க. சார் ரொம்ப சுருக்கமா பேசுங்க. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கிய வங்கத்தினர்களுக்கு, பொதுமக்களுக்கு பயனற்ற டிராக்டர், உழவு இயந்திரம், கதிரறுக்கும் இயந்திரம் போன்ற இயந்திரங்களை இங்கே திரும்ப ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எதற்காக என்றால், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டு தோல்வி கண்ட ஒரு திட்டத்தை இப்பொழுது மறுபெயரில், மல்டி சர்வீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பெயரிலே ஒவ்வொரு சங்கத்திற்கும் குறைந்தபட்சம் 20 லட்சத்திலிருந்து 1.5 கோடி வரை முதலீடு செய்ய சொல்லி, மீண்டும் இது போன்ற உபகரணங்கள், வாகனங்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4565 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், நகர கூட்டுறவு கடன் சங்கங்களும் நகை கடன் தள்ளுபடி, மகளிர் சுயுதவிக் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி என்ற தள்ளுபடி திட்டத்தினாலேயே அனைத்தும் பொருளாதார அளவில் மிகவும் முடங்கி நஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது போன்ற திட்டங்களால் கடன் பெற்று அந்த கடனை வந்து திரும்ப அடைப்பதற்கான தொடக்க சங்கத்தில் வருவாய் இல்லாத ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் அரசும் கூட்டுறவுத்துறையும் கட்டாயப்படுத்தி திணிக்கிறார்கள். இது வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை சங்கங்களுடைய துணை விதிக்கும் மாறான ஒன்றாகும். ஏனென்றால் இது போன்ற செயல்முறைகள் வந்து துணை விதிகளே அங்கீகரிக்கப்படவில்லை. துணை விதிகளே விவசாய கடன் வழங்குதல், வேளாண் திட்டங்களுக்கான கடன் வழங்குதல், அந்த நில பராமரிப்பு கடன் வழங்குதல், கால்நடை பராமரிப்பு கடன் வழங்குதல், இது போன்றவைகளை தான் எங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட கடன்கள். அவைகளே வழங்கி வசூல் செய்வதற்கு இயலாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் இது போன்ற தள்ளுபடி திட்டங்கள். சார் நீங்க என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்றைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாண் சேவை மையம் என்ற திட்டத்திலே இன்று வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய அதே உபகரணங்கள், வாகனங்களை வாங்கி அவைகள் அங்கத்தினர்கள் பயன்படுத்தாமல் பயனற்று போய் கெட்டு போயிருக்கிற நிலையில இருக்குது. இன்று இயல்பாக நாங்கள் அனைத்தையும் அதை கொண்டு வந்து ஒப்படைப்பதாக தான் எங்களது மாநில சங்கம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதைகளை அந்த ஒரு இடத்திலிருந்து நகர்த்த கூட எங்களால் முடியவில்லை. அனைத்து சக்கரங்களும் கலண்டு போய்விட்டன, அனைத்து உபகரணங்களும் கெட்டு போய் பழுதடைந்து போய்விட்டன. அப்படி ஒரு திட்டத்தை மீண்டும் இங்கே எங்களது வலுக்கட்டாயமாக திணிக்கிறார்கள். அந்த திணிப்பு கூடாது என்று எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காகவும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை நட்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களது தொழிற்சங்கம் இங்கே இந்த போராட்டத்தை அறிவித்திருக்குது. இந்த போராட்டத்தின் வாயிலாக இன்று தமிழகம் முழுவதும் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்திலே அந்த ஆவணங்களினுடைய சாவிகள் ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு இன்று முதல் அனைத்து பணியாளர்களும் தொடர் விடுப்பு போராட்டத்தில் செல்கிறோம். எங்களது போராட்டத்தினுடைய உண்மையை, அதனுடைய நிலையை அறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். எங்களது கோரிக்கையின் வாயிலாக, கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் நிச்சயமாக தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கங்கள் காக்கப்பட வேண்டும். ஒரு அடித்தட்டு மக்களுக்கு, கீழ்த்தட்டு மக்களுக்கான பொருளாதார அமைப்பு சீர் செய்யப்பட வேண்டும். அதனால் மக்களுடைய பொருளாதாரம் சீரழிந்து போய்விடக் கூடாது என்பது எங்களது பிரதான நோக்கம். இவன் அவனவன் ஆசிரியர் தேவன் மற்றும் அனைத்து நிர்வாகிகள், மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 170 எங்களுடைய உறுப்பினர் சங்கங்கள் வந்து 170, அதில் ஒரு 25 தொடக்க சங்கத்தில் இதோட ஆபரண உபகரணங்கள் வாங்கியிருக்காங்க. டிராக்டர், பவர் டில்லர் எல்லாம் அனைத்துமே கெட்டு போயிருக்கு.
அனைத்துமே கெட்டு போயிருக்கு. அனைத்திற்கான ஆவணங்களையும் சாவிகளை இன்று மண்டல இடைப்பதில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி.